ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜனாகரக சேனல். நான் உங்கள் ஃப்ரெண்ட். நான் இன்றைக்கி இனிமேல் பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மார்வலால் மியான்லர் லிஃப்ட் பண்ண முடியும், அவங்க வந்து வேர்த்தியான பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வேர்த்தியான பர்சனாக மாறினாங்க அப்படிங்கிற பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எம்சியு மூவிஸ்லேயும் சரி காமிக்ஸ்லேயும் சரி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம தோரை தவிர நிறைய ஹீரோஸ் இந்த மியான்லர் லிஃப்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. முதல்ல எம்சி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தோர் மட்டும்தான் வேர்த்தியான பர்சன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓடினால் அந்த மீனை லிஃப்ட் பண்ண முடியும். அடுத்ததான் ஹெலா வாழ முடியும். ஏன்னா ஹெலா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஹேமரை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஹேமரை தூக்க முடியும். அடுத்ததான் விஷன். விஷன் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ரோபோட். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட்ஸோட பவர்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா விஷனால் அந்த மீனை ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். அடுத்ததான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூமன், அதாவது மீனை லிஃப்ட் பண்ண ஒரு நார்மல் ஹியூமன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா தான். அவர் வந்து அந்த சீனில் அந்த மீனை லிஃப்ட் பண்ணது ரொம்பவே மாசாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த மீனை வச்சு அவர் தேனஸை போட்டு பழகும் போது செம மாசாக இருந்துச்சு. அவர் ஆல்மோஸ்ட் தேனஸை கொள்கிற அளவுக்கு போயிட்டார். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சீன் இருந்தது. அடுத்ததான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ. பிளாக் விடோ எப்படி வேர்த்தியான பர்சனாக மாறினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பதிலை யாருமே சொல்லலை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா படத்துலேயே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து ரசாசின் நிறைய பேரை கொண்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வேர்த்தினஸ் கிடச்சிருக்காது அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சு தான் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. ஆனால் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. காமிக்ஸில் அவங்க பார்த்தீங்கன்னா மீனை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து வேர்த்தியான பர்சன் அப்படிங்கிறதையும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லலை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு புது ஹீரோவும் இந்த மீனலில் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல். இப்போ ரீசெண்டாக காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் வாக் சுப்ரீம்ன்ற வில்லன் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த வாக் சுப்ரீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஹியூமன் வில்லன். அதுவும் இல்லாமல் இந்த வாக் சுப்ரீமோட ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக வைப் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளானோட தான் இந்த வாக் சுப்ரீம்ன்ற வில்லன் வந்து வந்திருப்பான். ஸோ அந்த வாக் சுப்ரீமா எப்படி நம்ம கேப்டன் மார்வல் டிஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம கேப்டன் மார்வலில் வாக் சுப்ரீம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். அதாவது உன்னோட மற்ற டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே நீ கொல்லணும், அதாவது மற்ற அவஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே நீயே கொல்லணும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறான். அதுக்கு பதிலாக கேப்டன் மார்வல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸோட க்ளோன் பாடிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. அதாவது ஷீல்டு உருவாக்கப்பட்ட அவஞ்சர்ஸோட க்ளோன் பாடிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. அதை வச்சு வாக் சுப்ரீம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த பவர்ஸையுமே ஒரு சூப்பர் மிஷினை வச்சு அப்சர்வ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். ஸோ அந்த பிளானுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்ஸ் வந்து மற்ற அவஞ்சர்ஸ் எல்லா பவரையும் வச்சு கேரல் டென்வர்ஸ் அதாவது கேப்டன் மார்வல் அட்டாக் பண்ணுறான். ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் வந்து எல்லா பவர்ஸையுமே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற அவஞ்சர்ஸ் பவர்ஸ் எல்லாமே முழுசாக கிடச்சிருது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீனை லிஃப்ட் பண்ணி வாக்ஸை மொத்தமாக நாக் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் அவனை டிஃபீட்டும் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெம்பரரியாக கிடச்ச பவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக அந்த மீனை லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருந்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீனை லிஃப்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு வேர்த்தியான பர்சன் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டெம்பரரியாக கிடச்ச பவர் தாங்க இது. நம்ம தோனோட பவர் அவங்களுக்கு கிடச்சதுனால மட்டும்தான் அவங்களால மீனை லிஃப்ட் பண்ண முடிஞ்சுது. அவங்களால பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக மீனை லிஃப்ட் பண்ண முடியாது. அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி தோர் மாதிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களால மீனை லிஃப்ட் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட தோர் பவர் எப்போ வரைக்கும் இருக்கோ எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்களால மீனை லிஃப்ட் பண்ண முடியும். சப்போஸ் அவங்கக்கிட்ட இருந்து தோர் பவர் போயிடுச்சுன்னா அவங்களால மீனை லிஃப்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு அன்வர்த்தி பர்சனாக மாறிடுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு வேர்த்தியான பர்சனாக காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அன்வர்த்தி பர்சன் தான் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, கேப்டன் மார்வல் வந்து உண்மையாகவே வேர்த்தியான பர்சனா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஃப்ரெண்ட் சைனிங் ஆஃப். டாடா பாய் அண்ட் சி யூ. I'm gonna end it.